சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. வித்யாரண்ய பாதைஹி கிருத சுத்திதீப பிரகரணம் பஞ்சதேசி கிரந்தத்தில் ஏழாவது அத்தியாயம் திருப்திதீப பிரகரணம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கசிய காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரே அப்படின்ற ஒரு பிருகதாரண்யக்க மந்திரம் அந்த நாலாவது சாப்டர்ல இருக்கக்கூடிய நாலாவது பிராமணத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டாவது மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய வியாக்கியானமாக திருப்திதீப பிரகரணமாக வந்து அமைஞ்சிருக்கு. அதுல முதல் லைன்ல அவர் சொன்னார், ஆத்மானம் சேத் விஜானியார், இந்த ஆத்மாவை அறிந்துத்தான் ஆக வேண்டும், அப்படி அறிந்தீர்களே ஆனால் விஜானியார், அதுவும் எப்படி அறியணும் அப்படின்னு சொன்னார். அயமஸ்மீதின் அறிந்தீர்களே ஆனால் அப்பொழுது அந்த ஞானமானது வருகிறது. அந்த ஞானம் வந்த பிறகு கிமிச்சன் கசிய காமாய சரீரம் அனுசஞ்சரு, அவருக்கு எதை அவன் ஆசைப்பட போகிறான், யாருக்காக ஆசைப்பட போகிறான், அவனுக்கு என்ன விதமான சலனங்களும் அவனுக்கு கிடையாது, ஜனமும் கிடையாது, தவிப்பும் கிடையாது. அதனால அவர் என்ன பண்றாரு, சாந்த புருஷனாக இருக்கிறான் அர்த்தம். அது ஆனா சொல்லல, அது என்ன பண்ணார், கிமிச்சன் கச்ச காமாய சரீரம் அனுசஞ்சுவரேன்னு துக்க நிவர்த்தி தான் ஜர நிவர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாரு. அதுதான் திருக்க காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வித்யாரண்யர் வந்திருக்கார். அவர் என்ன சொன்னார், முதல்ல சொல்லும் பொழுது கிமிச்சன் கசிய காமாயன், அவருக்கு எந்த ஆசையும் இல்லை, அங்க போக்தாவே இல்லையே, அவன் யாருக்காக அவன் ஆசைப்பட போறான் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போனாக்க, ஆசையே இல்ல, போக்தாவே இல்ல, அப்படியே அடிச்ச இடிச்ச புலி மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருப்பாரு ஞானின்னு தப்பா அபிப்பிராயம் வச்சுருவோம், அது இல்ல அப்படின்றத காமிக்கிறதுக்காக. கிமிச்சன்னு சொன்னா அந்த ஞானிக்கும் ஆசைகள்லாம் இருக்கும், ஆனா அந்த ஆசையெல்லாம் அதுக்கு பந்தகத்தை ஏற்படாது. அதனால கிமிச்சன்னு சொன்னாக்க ஆசையே இல்லன்னு புரிஞ்சுக்க கூடாது, அஜ்ஞானிக்கு இருக்கக்கூடிய ஆசை அவனுக்கு இல்ல, ஞானிக்கு இருக்கக்கூடிய ஆசை அப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னார். கசிய காமாயன்னு சொன்னான்னா அவருக்கு அகங்கார மமகார அபிமானம் இருந்ததே ஆனால் அந்த கர்மாவானது அவனுக்கு ஒட்டும், இவனுக்கு அகங்காரம் அமகாரம் இல்லாததுனால இந்த வேதாந்தி பண்ணக்கூடிய கர்மம் அவருக்கு ஒட்டுதலை ஏற்படுத்தாது, அதனால கசிய காமாய அப்படின்னு சொன்னார். சரீரம் அனுசஞ்சுவரே அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதுல வந்து விசாரம் பண்ண வேண்டியதாயிடுது, சரீரத்துக்கு ஜுரம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொன்னார். சரீர திரயத்துக்கும் இருக்கக்கூடிய ஜுரம்னு ஒண்ணு இருக்கு, அது எப்படின்னா சூர சரீரத்துக்கு வரக்கூடிய ஜுரமானது வாதம் பித்தம் கபம்னு இருக்கக்கூடியது, அது ஸ்தூல சரீரத்துல வரும், அதுல இருந்து கோடிக்கணக்கான வியாதிகள்லாம் இருக்கு, அதுல இருந்து எந்த ஒரு உடம்புமே தப்பிக்க முடியாது. அதனால மனுஷனா பிறந்த எந்த சரீரமா இருந்தாலும் சரி அந்த ஜுரத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும், அதை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சூக்ம சரீரமும் அப்படிதான், மைண்டுன்னு ஒண்ணு இருந்ததுனாக்க காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்திரி என்ற ஜுரங்கள்லாம் இருக்கத்தான் இருக்கும், ஏன்னா அது அது மாதிரியே பண்ண அது பை டிஃபால்ட் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் காரண சரீரத்துல ஒண்ணு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு சந்தேகப்பட்டான். ஒண்ணு இல்ல, எல்லாமே பொட்டன்சியல் ஃபார்ம்ல இருக்கு, காத்தால இருந்து ஒண்ணு திருப்பி வந்து வேலையை காமிக்க போறது, அது இருக்கும் கூட அசட்டுத்தனமா தெரியாம தூங்கினதுனால அதை விட மகாதோஷம் இல்ல இல்லையா, அதனால அது என்ன, அதுவும் ஒரு ஜுரம் தான் அப்படின்னு மூணு சரீரத்திலையும் ஜுரமானது இருக்கு, அந்த ஜுரத்தை ஒரு நாள் நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னாரு. ஜரத்தை நிவர்த்தி பண்ண முடியாதுன்னாக்க அப்ப என்னத்துக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க அனுஜ்வரம் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும். அனுஜ்வரம்னு அவர் எதை மீன் பண்றாருன்னா சோக நிவர்த்தியதான் அனுஜ்வர நிவர்த்தி அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த சப்ஜெக்ட் ஆனது எப்படி இருக்குன்னு பாருங்க, எந்த கண்டிஷன் வந்தாலும் அந்த ஞானியானவர் அந்த சரீரத்தை தனதுன்னு நினைக்காததுனால அவருக்கு சரீரத்துல வரக்கூடிய ஜுரமானது சரீரத்துக்கு சேர்ந்தது எனக்கு சேர்ந்தது இல்லன்னு நினைக்கிறார் இல்லையா, அப்படின்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் ஜுர நிவர்த்தி.
அவர் என்ன பண்றாரு, அவர் இந்த இந்த சரீரத்தோட ஐடென்டிஃபை, இந்த மூணு சூழல் சரீரத்தோடையும் சூக்ம சரீரத்தோடையும் காரண சரீரத்தோடையும் அவர் ஐடென்டிஃபையே பண்ணிக்கல அவர். ஆகினால் அவர் என்ன பண்றாரு, நான் ஹி இஸ் கிளைமிங் தட் அவர் தான் சத்தை சித்த ஆனந்த ஸ்வரூபம் கிளைம் பண்ணும் பொழுது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜரமானது அவருக்கு ஒட்டுவதில்லை. அதனாலதான் அவரு கிம் அனுசஞ்சரே அப்படின்னு சொன்னாருனாக்க அவருக்கு என்ன ஆச்சு, எந்த சோகமும் ஆனது அவருக்கு வரப்போறது இல்லை. ஏன்னாக்க அவர் வந்து ஞானம் வந்த பிறகு அவர் பந்தத்தை பத்தியும் பேச போறது இல்லை, முக்தியை பத்தியும் பேச போறது இல்லை. யாரு முக்தியை பத்தி பேசுவான், பந்தத்தில் இருக்கிறவன் தானே முக்தி பத்தி பேசுவான். கண்ணு நல்லா தெரியுதுன்னு யாராவது போய் சொல்லிட்டா இருக்கணும், சார் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது சார், கண்ணு தெரியலன்னு. யாரு பந்தகனா இருக்கானோ அவன் தானே முக்தியை பத்தி பேசணும். அவன் ஆல்ரெடி நித்திய முக்த புருஷனா இருக்கக்கூடியவன் முக்தியை பத்தி பேசுறான், பேச போறது இல்லை. அதனால என்ன இதுலன்னு தெரியுதுன்னா, யார் இந்த வேதாந்தத்துல வந்து பந்தம் மோக்ஷம்னு படிக்கிறானோ தட் இட் செல்ஃப் ஷோஸ் தட் இவன் பந்தன். எனக்கு வந்தா நித்திய முக்தனா இருந்தா இவன் அதை பத்தி பேச போறான், பந்தத்தை மோக்ஷம். அதனால இந்த பந்தம் முக்தின்ற அனாலிசிஸ் அந்த வேதாந்தமானது முக்தியை கொடுக்கறதுன்னு நினைக்கிறது கூட ஒரு இக்னரன்ஸ் தான் இல்லையா. அது நினைக்கிறானே இவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கு இன்னும் நம்பிக்கை வரலையே நீதான் பிரம்மன். ஆகையினால அது ஒரு அதனால இன்னும் அந்த ஆத்மாவை அவன் கிளைம் பண்ண ஆரம்பிக்கல. அந்த ஆத்மாவோட அவன் கிளைம் பண்ண ஆரம்பிச்சா இந்த கேள்விகளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது, அங்க சம்சயங்களே கிடையாது. எனக்கு வந்தா எப்போ வரும், இது என்ன நம்ம ஏதோ ஃபீலிங்க நான் பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும், என்ன இது வந்துருமா சார், இதை விட்டா காப்பியா விழுந்துருவேணும் அப்படின்ற பயம் ஜுரம் வந்துருமோ அப்படின்ற நினைப்பெல்லாம் யாருக்கு இருக்குனாக்க அஜ்ஞானிக்கு தான் இருக்கும். ஒரு ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு வேதாந்திக்கு தான் ஒரு பந்தகன்ற நினைப்பும் இருக்கக்கூடாது, தனக்கு மோட்சம்ன்றது இருக்கிறது. நித்திய முக்தனாச்சேன், நித்திய முக்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடியவர் எனக்கு மோட்சம் வருமா, இந்த சந்தேகம் எல்லாம் எப்படி வரும், நீதான் ஆல்ரெடி லிபரேட்டட் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் பதிலே கிடையாது. அங்க அதையும் மீறி பதில் வருதுன்னாக்க இன்னும் சரியா புரிஞ்சிக்கல அப்படின்ற அர்த்தம் இல்லையா. அதனால சோகம் வருது. இந்த சோகம் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னாக்க, நான் பிரம்மம் அப்படின்றத சித்தோட எப்போ அவன் கிளைம் பண்றானோ, அவன்கிட்ட ரெண்டு ஆத்மா இருக்கு, அவன் என்ன பண்றான், கேட்காமையே இந்த ஆத்மாவோட கிளைம் பண்ணிக்கிறான். காத்தால இருந்தவொடனே ஐ ஆம் சோ அண்ட் சோ அப்படின்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சான். காத்தால இருந்து 24 hours அவனுடைய விவகாரங்கள் எப்படி இருக்கு, இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் இல்லைன்னாக்க காரண சரீரத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் 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 ஏமாந்துருக்கான். இதை எப்போ விட்டுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐயன்றது வேதாந்த ஜன்ய ஞானத்தினால யாருக்கு வருதோ அவன், வேதாந்த ஜன்ய ஞானமானது எல்லாருக்கும் தான் வருது. ஆனா எல்லாருமே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க, அது என்னமோ நமக்கு இல்லாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. இங்கதான் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இல்ல, அதான் படிக்காச்சே நான் தான் ஸ்தூல சூக்ம காரண சரீரா வெதிரிக்டான்னு தெரிஞ்சு போச்சுன்னாக்க நீங்க தான் தெரிஞ்சு போச்ச. அப்புறம் எங்கேருந்து வந்தது சார், எனக்கு மோட்சம் வருமான்ற கேள்வியே கிடையாது அங்க. எப்படி வரும், பந்தகனுக்கு தான் மோட்சம் வரும், நீங்க தான் பந்தகன் இல்லையே. அவன் நீங்க வேதாந்தம் படிச்சாச்சுன்னா அந்த வேதாந்திக்கே கிடையாது. அப்போ அந்த வேதாந்திக்கு அப்போ இச்சையெல்லாம் இருக்கத்தானே இருக்கும். ஆமா, ஞானிக்கும் இருக்கத்தான் இருக்கும். அந்த இச்சையானது அவருக்கு எப்படி இருக்குன்னா, சரீர யாத்திரைக்காக அவருக்கு இச்சை இருக்கும். ஆனா அவருக்கு தான் நல்லா தெரியுமே இதெல்லாம் சரீரத்துக்கு சேர்ந்தது, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது அவருக்கு தெரியுமே. ஆகையினால இப்ப வேதாந்தத்துக்கு வந்ததுனால அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னாக்க, முதல்ல அவர் எப்படி இருந்தாரு, அஜ்ஞானியா இருக்கும் பொழுது நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த மைண்டு, நான் தான் இந்த இன்டலெக்ட் நினைச்சுட்டே இருந்தார். அது ரைட்டு, அது அலவுடு இல்லையா. அவர் என்ன பண்ணாரு, இந்த மீடியம் தான் நானு அப்படின்னு சொல்லி இந்த மீடியத்துல தெரியக்கூடிய நான் தான் நான் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தார். இப்போ வேதாந்தத்துக்கு வந்தாச்சு. வேதாந்தத்துக்கு வந்த உடனே நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்க, ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு இருக்கு, சூக்ம சரீரம்னு ஒண்ணு இருக்கு, காரண சரீரம்னு ஒண்ணு இருக்கு. இது மூணுத்துக்கும் எந்த ஜுரம் வேணாலும் வரலாம், அது வராம இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றதுனால. இல்ல சார், நான் எப்படி அதோட ஐடென்டிஃபை பண்ண, இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்தூல சரீரம் உங்களுடைய ஆத்மான்ற ஒரு மிக்சர் ஆனது உங்களுடைய மனசுல அது வந்து நான் அப்படின்னு ஒரு ஆபாசமானது ஏற்படுகிறது. ஆபாசம்னா என்ன, உண்மையான பானம் இல்ல அது, அது பிரதிபிம்பத்தை பார்த்து அதுதான் பிம்பம்னு நினைக்கக்கூடியதான விஷயத்துக்கு பேர் ஆபாசம்னு பேர். இப்படி இந்த சித்தானது
இந்த ஜீவன் இடத்துல சிதாபாசனாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு இந்த வேதாந்தமானது கத்து கொடுத்துருது இல்லையா. சிதாபாசன் என்ன அர்த்தம், சித்து அந்த கரணம் இது ரெண்டும் போட்டு ஒரு மிக்சர் ஒண்ணு பண்ணதுனால அத்தியாசமானது ஏற்பட்டு போச்சு. அந்த அத்தியாசத்தினால நமக்கு வேதாந்தத்துல சொல்லி கொடுக்கற சித்தும் புரியுது. நம்ம எப்படி தப்பு பண்றோம்ன்றது இதை காத்தால இருந்தவொடனே இதோட இருக்கோன்றது எப்போ புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டோமோ அப்பவே அந்த ஒரு லெவல் தாண்டியாச்சு இல்லையா. இந்த ரிஃப்ளக்டிங் மீடியம்னு நினைச்ச இடத்துல இருந்து அவன் என்ன சொன்னான்னாக்க, ரிஃப்ளக்ட கான்சியஸ்னஸ் நான் தெரிய ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் மீடியம் போய் நானு நினைச்சிருந்த ஆளு அதை விட வேறான அந்த ஆத்ம சைத்தன்யம் நானு நினைச்சதுனால அந்த ரிஃப்ளக்டட் சைத்தன்யத்துக்கு வந்தேன். அது ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அதுவே ஒரு பெரிய இப்ப என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, இது ஒரு லொகேஷன் புத்தி இன்னும் இருக்கு. இந்த ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்தா கூட நமக்கு என்ன பண்ணுங்க, இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப இதுல இருந்து வெளியில வரணும். இது வரைக்கும் வந்தது ரைட்டு, இதுல இருந்து என்னுடைய சைத்தன்யம் தான் எங்கும் இருக்கக்கூடிய சைத்தன்யம், என்னுடைய சைத்தன்யம் தான் உங்க சைத்தன்யம், நீங்க எல்லாமும் என்னுடைய சைத்தன்யம் தான் அப்படின்ற ஒரு நிலைமை இன்னும் வரல. அது வந்துட்டு ஆனால் அதுதான் மூணாவது ஸ்டேஜ். அப்ப என்னாச்சு, ஒரிஜினல் சைத்தன்யத்தோட யார் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறானோ தன்னை அந்த ஆத்மாவை தான் கிளைம் பண்ணும். ஒரு பெரிய ஐ ஒரு சின்ன ஐ இருந்தது, இவ்வளவு நாள் சின்ன ஐயா நான் நினைச்சிருந்தேன், இப்ப பெரிய ஐ ஒன்னு இருக்கு சின்ன ஐ ஒன்னு இருக்கு, இது ரெண்டு தான் கன்ஃபியூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிட்டேன். இப்ப தெரிஞ்சிருந்த உடனே என்ன, இந்த சின்ன ஐய விட்டுட்டணும், இது இனிமேல் பட்டு இந்த சின்ன ஐயோட எந்த ஒரு விவகாரமும் வச்சு கூடாது, பெரிய ஐயோட தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், சித்தோட தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரிஞ்சு போனதுனால இப்ப அவர் என்ன இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகா சொன்னாருனாக்க, சிதாபாசன் சிதாபாசன் நீங்க சொல்றீங்களே அதை நீங்க விசாரம் பண்ணி பார்த்தீங்களோ, விசாரம் பண்ணி பார்த்தா அந்த சித்து தான் எதோடையுமே சம்பந்தப்படாத, ஆபாசமே அதுக்கு வராது, சிதாபாசன்ற பேரே மிஸ்நாமர் தானே, அது எப்படி நீங்க வந்து கண்டுபிடி, அதுவும் ஒரு பொய்யானது தானே. உண்மையிலேயே பார்த்தா சித்துக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது, அசங்கமா இருக்காது, சிதாபாசனும் வரத்துக்கான சான்ஸ் இல்லை. சித்திக்கு ஆக்டிவிட்டி இல்லைனாக்க இது ஜடமான ஒரு மைண்ட் ஆனது எப்படி அந்த சித்த பிரதிபலிக்கும், அதுவே தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால வஸ்துதா சிதாபாசனும் கிடையாது சித்தும் கிடையாது, அதனால நீங்க சிதாபாசனை விட்டுடுங்க, நீங்க சித்தோட ஐடென்டிஃபை பண்றது தான் நியாயம் அப்படின்னு சொன்னார். கரெக்டா வந்த உடனே அவனுக்கு திருப்பி ஒரு பூர்வபக்ஷிக்கு ஒரு சமீபம் இருந்தது, என்ன சார் இது, சிதாபாசன் செத்து போயிட்டான்னாக்க ஜீவனே போயிடுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா. ஏன்னா நான் வந்து கான்சியஸ்னஸோட நான் ஐடென்டிஃபை பண்ணாக்க அப்ப ஜீவத்தோட ஐடென்டிஃபை பண்ணதெல்லாம் அப்படியே போயிடுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, தேவத்வ காமாஹ்ய ஜ்ஞாதோ ப்ரவிஷந்தி யதா ததா சாக்ஷித்வேனா விசேஷா ஸ்வவிநாஷம் சவாஞ்சதி அப்படின்னாரு. லோகத்திலேயே எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. 242 ஸ்லோகம் இந்த சதி இல்லையா, இதெல்லாம் இருக்கு. கங்கா பிரவாகத்துல போய் ஆகணும்ன்றதுக்காக எல்லாரும் போறாங்க இல்லையா, கங்கையில போய் அங்க போய் காசியில மரணம் கிடைச்சதுன்னா முக்தின்னு நினைச்சிருந்து போறாங்கல்ல, அவங்க எல்லாம் வில்லிங்லி தானே போறாங்க இல்லையா, அங்கேயே போறாங்க. அந்த காலத்துல சதி எல்லாம் பண்ணாங்கன்னா வில்லிங்லி தானே பண்ணிட்டா, சதியினுடைய கான்செப்ட் என்னன்னா எல்லா ரிலேட்டிவும் சேர்ந்து அந்த அம்மாவை தரணும், அப்படிதான் நம்மளுடைய சாஸ்திரத்துல போகாத போகாத நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அந்த அம்மா என்ன சொன்னா, என்னால இருக்க முடியாது, ஏன்னா ஐ டோட்டலி பிலீவ் தட் அவரோட நான் போய் சேர்ந்தேன்னா எனக்கு சொர்க்கலோகமானது நிச்சயம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தினால போனாங்க இல்லையா. சொர்க்கம் கிடைக்கணும் எனக்கு, இந்த உலகத்தை விட மேலான ஒரு உலகத்துக்கு போனோம், அதனால இந்த உலகத்துல இருக்கிறத விட அந்த உலகத்துல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி அப்படின்னு போனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், தெரிஞ்சுதான் இந்த உடலை தியாகம் பண்றாங்க இல்லையா, தெரிஞ்சுதானே தியாகம் பண்ணாங்க. அப்ப தெரிஞ்சு தியாகம் பண்றவங்க என்ன அர்த்தம், ஒரு நன்மைக்காக தானே தியாகம் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஒத்துட்டோம்னா, இப்ப சிதாபாசன் போயிடுமேன்னு கவலைப்பட்டீங்களே, அந்த சிதாபாசனும் போட்டமே, நீங்க தான் பிரம்மத்தோட தானே ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. சிதாபாசனா இருந்தா என்ன இருந்த சார், நான் சிதாபாசனா இருக்கும்போது எனக்கு கடவுள் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, நான் பூஜை பண்ணுவேன், பூஜை பண்ணாருனாக்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்,
பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும், இதெல்லாம் கிடைச்சிருந்தாங்க. நீங்க இப்ப வேதாந்தத்துக்கு என்ன கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னா இதெல்லாம் போயிடுமேன்னு கேட்டா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நித்தையில என்ன இந்த ஒன்றரை நாச்சுதா உபாசனையிலேயே உள்ள கிடைக்கிறதுனா நீ வேதாந்தத்தை நம்பினா உனக்கு எல்லாமே நீ எதிர்பார்க்கறத விட வந்து கிடைக்கும். அது தெரியாம நீ எதிர்பார்த்தத போய் நினைச்சுட்டு ஏமாந்துட்டு இருக்கான். இந்த உபாசனையில நமக்கு கிடைக்கிறது என்னமோ நம்ம அசட்டுத்தனமா கேட்டது கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வேதாந்தத்துக்கு வந்தீங்கன்னாக்க என்ன ஆச்சுன்னா பெரிய போஸ்ட் சாம்ராஜ்யமே ஞானி போஸ்ட உங்களுக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் எம்மாத்திரம் இல்லையா அப்படின்ற ஒரு நிச்சயமானது ஏற்படணும். அப்படி ஏற்படுத்தா இந்த சிதாபாசம் போய் எப்படி போனா எனக்கு என்ன, சிதாபாசம் நாசமானா எனக்கு என்ன அப்படின்றதுனாலதான் இவர் என்ன சொல்றார், தேவத்துவ காமனா இருக்கக்கூடியவன் எப்படி அக்னியில போய் பிரவேசம் பண்றானோ, ஏன் இந்த உடம்பு போனா போட்டோம் எனக்கு பெரிய சொர்க்கமானது கிடைக்கிறதுன்னு, அப்படிதான் சாட்சித்வேன் அவசானம் சோவினாசம் சவாஞ்சதி, நான் வந்து இவ்வளவு நாள் அசகத்தனமா பண்ணிருந்தேன் இந்த நான் போய் தொலைட்டமே அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சந்தோஷமா விடுறான். பண்ணிட்டு அந்த வேதாந்தியானவன் அந்த பிரம்மத்தோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த அசகத்தனம் போகணும் அப்படின்னு. இதுக்காக தான் அவர் முன்னாடி நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொன்னாரு, அந்த வேசி எக்ஸாம்பிள், பிராயசித்தம் பண்றவன் எக்ஸாம்பிள்லாம் சொன்னார்ல, வெக்கம் படுறான் அவன், என்னடா இது இவ்வளோ நாள் இவ்வளோ அசகத்தனமா இருந்துட்டோமே, இவ்வளோ வயசாச்சு 60 வயசாச்சு இன்னும் வேதாந்தத்துல சொல்றதெல்லாம் கேட்காம அங்கேயும் இங்கேயும் போய் சுத்திட்டோமேனு வெக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அந்த வேதாந்தத்துக்கு வந்தா இந்த மெட்டீரியல் லைஃப் வாழறதுக்கு அவன் வெக்கப்படணும் இல்லையா. இவ்வளவு நாள் போய் எது எதையோ போய் நான் கடவுள் நினைச்சுட்டேனே, இப்படி தப்பு தப்பா பண்ணிட்டேனன்றது அந்த வெக்கமானது வந்துட்டுனாக்க அதுல ஒரு பெனிஃபிட் அந்த சிதாபாசன் போச்சுன்னா இவன் வருந்தவே மாட்டான். ஆன் தி அதர் ஹேண்ட் அவனுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், கிளாட்லி இஸ் வில்லிங் டு கமிட் சூசைட் இல்லையா. இந்த ஜீவத்துவம் போட்டமே எனக்கு என்ன, நான் தான் வேதாந்தி ஆச்சேன், நான் ஐ அம் ஐடென்டிஃபைங் வித் பிரம்மன், போனா என்ன இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறான். யாவத் ஸ்வதேஹ தாஹம் சனரத்வம் நைவ முஞ்சதி யாவத் ஆரப்த தேஹம் ஸ்யாத் நாவாசத்வ விமோசனம் அப்படின்னா. அடுத்த ஸ்லோகத்துல தன்னோட சரீரம் எரிஞ்சு போற வரைக்கும் அவனுக்கு அந்த மனுஷத்தன்மையானது இருக்கதான் இருக்கவே இருக்கு. ஆனா இப்போ இந்த சரீரமானது அதோட ஐடென்டிஃபை ஆன உடனே இந்த சிதாபாசனுடைய தன்மைக்கு இப்போ தகிச்சு போறது, போகட்டமே அது நல்லது தானே அப்படின்னு சொன்னார். இப்படி ஞானம் வந்த உடனே இந்த சரீரம் விலகி வேண்டுமே, அதுக்கு காரணமா இருந்த அந்த அஜ்ஞானம் போயிடுதுன்னா அந்த காரியமான சரீரம் மாத்திர நிக்குமான்னு அடுத்த சந்தேகம். சிதாபாசன் போயிட்டான் ரைட்டு, திருப்பி இருந்தாலும் இந்த சரீரம் எல்லாம் இருக்குமே அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான். கேட்டவுடனே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னமே, எக்ஸாம்பிள் சொல்லி இப்போ ரஜ்ஜு ஜானேபி கம்பாபி ஷனைரேவ உபசாம்யதி புனர்மந்தாந்தகாரேதா ரஜ்ஜு க்ஷிப்தோரஹி பவேதனர். இப்போ இந்த ஞானியானவன் அவனுக்கு ஞானமானது தெரியறது, வேதாந்திக்கு நானே பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு சார். தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த பாடியில இருக்கிறதுனால அவர் நீங்க என்ன சொன்னீங்க கிமிச்சன் அப்படின்னு சொன்னா அவருக்கு இச்சை இல்லைன்னு, அப்சல்யூட்லி இச்சை இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவருக்கும் சில இச்சை எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பந்தகப்படுத்தாது அப்படின்னு சொன்னிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஞானம் வந்தா கூட அவர் இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டு தான் இருப்பார், எல்லா காரியங்கள்லாம் செய்து கொண்டு தான் இருப்பார். ஏன் அப்படின்னா இவர் பிறக்கும் பொழுது பிரம்மாவானவர் இவருக்கு டேட் பிக்ஸ் பண்ணிட்டார், இவருக்கு 94 வயசு இன்டு 21,600 பிரத் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சுட்டாரு எல்லாருக்கும். ஒருத்தருக்கு 74 போட்டாரு, ஒருத்தருக்கு 90 போட்டாரு, ஒருத்தருக்கு 87 போட்டாரு எல்லாருக்கும். அது வந்து இப்ப ஒன்னு மாத்த, அது வெளியில வந்து அம்பு ஆயிடுச்சு, அது வந்து இப்ப நிறுத்துனாக்க நிறுத்த முடியாது. இப்ப என்னாச்சு, இப்ப நாலேஜ் வந்ததுனால இவனுக்கு பிரம்மஞானம் வந்ததுனால இவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஞானிய பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞானம் வந்துருச்சு, அவர் இஸ் நாட் ஒரி அபவுட் ஏஜ் அதெல்லாம் அவருக்கு தெரியவே போறது இல்ல இல்லையா. அந்த சொப்னத்துல ஒரு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், காகிரத்தில் தனக்கு குழந்தை செத்து போயிருக்கு, அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது, அந்த கனவுல 8 குழந்தை போச்சு, 8 குழந்தை இவனுக்கு பிறந்தது, இவன் விளையாடிட்டு இருக்கான். இப்ப கனவு போயிடுச்சு, இப்ப வந்தவொடனே இப்ப அந்த 8 குழந்தை போயிடுச்சேன்னு ஆயணமா, இப்ப இந்த குழந்தை போயிடுச்சேன்னு அரணமான்னு ஒரே கன்ஃபியூஷன் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாகிரத்துக்கு வந்தாச்சுன்னாங்க, தொப்பனத்துல மீனிங்லெஸ்,
அதே மாதிரி இந்த ஞானிக்கு பிரம்ம ஞானம் வந்துருச்சுன்னா இந்த விவகாரிகத்துல இருக்கக்கூடிய கேள்விகள் நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட், அவருக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் இவருக்கு பிராரப்தம் ஒண்ணு இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றதே சார், இல்ல இவரும் இருக்காரு கண்ண எதிர்க்க தெரியறாரு. ஞானியினுடைய ஆங்கிள் பிராரப்தம் அவருக்கு தெரியல, ஆனா நம்மளுடைய அஜ்ஞானியினுடைய ஆங்கிள் அவர் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம என்ன சொல்லி இருக்கோம், அவர் பிராரப்தம்னால இருக்குன்றதுனால அந்த பிராரப்தத்தை ஓனா போறது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதுனால ஒத்துக்கிறோமே தவிர ஞானியினுடைய ஆங்கிள் அது கிடையாது இல்லையா. இப்ப பாருங்க இந்த எக்ஸாம்பிள் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், ரஜ்ஜு ஜானேபி கம்பாதிஹி அப்படின்னாரு. இப்போ ரஜ்ஜு ஜானமானது அவனுக்கு வந்துருச்சு, மந்தாந்த காலத்துல இருந்தான், அவன் வந்த உடனே ஒரு கயிறு இருந்தது, அந்த கயிறை பார்த்த உடனே சர்ப்பம்னு தெரிஞ்சது, உடனே உடம்பெல்லாம் வேட்டு கொட்டிட்டு ஓன்னு கத்தினான். பக்கத்துல வந்தோடனே என்னவா கத்துறனா, பாம்பு பாம்புன்னா, என்னடா பாம்பு இல்ல இப்பதான் நான் அவ்வளவு நேரம் பத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து காமிச்சான். இது பாரு ரஜ்ஜு தானே இது, இதை போய் பார்த்து பாம்புன்னு பயந்துட்டியடான்னு சொன்னான். சொன்ன உடனே அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் வந்தது அவனுக்கு. ஆனாலும் அந்த படபடப்பு இன்னும் போல, வேத்து கொட்டுறது அவனுக்கு போலையே. கொஞ்ச நேரம் ஆகுது, என்னதான் அவன் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாலும் அது இல்லைன்னு திருப்பி அந்த பயமானது அவனுக்கு இருக்கு, திருப்பியும் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இந்த பிராரப்த கர்மா அவனால அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த ஒட்டின் இருக்க அந்த வாசனைகள்லாம் இவனுக்கு இருந்து இவ்வளவு நாள் காத்தால இருந்தது போனது சந்தியாவந்தனம் பண்ணது எல்லாரோடையும் பேசினது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒட்டின்ட்டுதான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கதான் இருக்கும், பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, எல்லார மாதிரி இருந்துதான் ஆகணும். ரஜ்ஜு ஜானேபி கம்பாதிஹி ஷனைரேவ உபசாமியதி, கொஞ்சம் கொஞ்சமா தான் அது உபசாமியமாகும். அதே மாதிரி நம்ம எல்லாம் வேதாந்த கிளாஸுக்கு வந்த பிறகு நானே பிரம்மன் நானே பிரம்மன் நானே பிரம்மன் ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானே பிரம்மன் நான் எங்க பிரம்மமா இருக்கே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரியாமையே அது நடந்துட்டு இருக்கு. அது நீங்க ஒத்துட்டா என்ன ஒத்துக்கலன்னா என்ன, அது அது வேலையை பண்ணிட்டு தான் இருக்கு அந்த பிரம்ம. ஒரு நாளைக்கு என்ன ஆக போறது, சனைஹி உபசாமியதி, இந்த கம்பாரி எல்லாம் நான் சிதாபாசன் நான் சிதாபாசன் நினைச்சுட்டே நீங்க இவ்வளவு நாள் அது வேல்யூ கொடுத்துட்டே இருந்தாங்க, இப்ப வேறான கிளாஸுக்கு வர வர அதுக்கு வேல்யூ கொடுக்காம பிரம்மத்துக்கு தான் வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சா தானே அது டேக் ஓவர் ஆகுது. ஆனா யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் இன் டே ஆர் டூ, அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வராது. ஏன்னா நம்மளுடைய வாசனையானது எத்தனையோ ஜென்மாவா இருந்திருக்கும், ஜென்மாவா இருந்துட்டு பொழுவா பிறந்து மானா பொறந்து மனுஷனா பொறந்து ஆடா பொறந்துதான் இப்ப வந்திருக்கோம். இங்க வந்துட்டு அது இந்த ஜென்மாலேயே அது வருமானாக்க நமக்கு கஷ்டம் தான். அதனால என்ன பண்றோம், இந்த ஆட்டோ சஜஷனை நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு. நானே பிரம்மனாரு நிறைய கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, நல்லா மூளையை யோசிச்சு இது லாஜிக்கலான்னு பார்க்க வேண்டியிருக்கு. இவ்வளோ கஷ்டத்துல தான் இது கிடைக்கப்படுறது. அதனால சனைஹி சரதி, அதனால தான் சனீஸ்வரன் அப்படின்னா எல்லாம் ஒரு மாசம் பதினஞ்சு நாள்ல மூணு நாள் தான் போறாரு இந்த சந்திரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு நாள், இந்த ஆள் மொத்தம் ரெண்டரை வருஷம் ஒரு பதினஞ்சு என்ன பிரபுள் கொடுத்து. ஏன்னா அதனால சனைச்சரன் பேரு, சனைஹி சனைஹி சரண், அதுதான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு சனீஸ்வரன் ஆயிட்டாரு. சரி பரவாயில்ல இருக்கு தன்னு விட்டாங்க, சனைச்சரன் சொல்லணும் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சனைஹீரே உபசாமியத்தி, கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த படபடப்பானது தீரும். ரஜ்ஜு ஞானம் வந்தாலும் அந்த படபடக்கு டக்குன்னு அந்த ஆர்பிட் அவன் பயத்துல அடிக்க ஆரம்பிச்சது. இதான் ரஜ்ஜுன்னு சொன்னேன், அறிவி பழையபடி 72க்கெல்லாம் வராது, அது 98.4க்கெல்லாம் வராது, கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையாது இல்ல அப்படின்னாரு. புனர் மந்தாந்த காரே சா ரஜ்ஜு சித்தோர ஈபவேத, அது மட்டும் இல்ல இது வந்து திருப்பியும் அவனுக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. கிளாஸுக்கு வரும்போது நமக்கு எல்லாம் நல்லா இருக்கு, கரெக்ட் தான், நம்ம எல்லாம் பிரம்மந்தாவை தான் ஐடென்டிஃபை பண்ணோம், இந்த மக்கள் மாதிரி அசடு ஜனங்கள் மாதிரி போய் திருப்பியும் அவளை மாதிரி எல்லாம் நம்ம போக முடியாது அப்படின்லாம் இருக்கும். ஆனா போன உடனே திருப்பி செருப்பு போட்ட உடனே எல்லாம் மறந்து போய் திருப்பி நம்ம சம்சாரத்துல போயிடுவோம். ஆகையினால நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நாலேஜ் வந்தாலும் அந்த அங்க எப்படி அந்த ரஜ்ஜு ஞானம் வந்து அவனுக்கு சர்ப்பம் வந்தாலும் அவன் திருப்பி ஒரு நாள் கொஞ்சம் இதே மாதிரி ஒரு பேட் மூட்ல இருக்கும் பொழுது இதே மந்தாந்த காலத்துல சா ரஜ்ஜு, அந்த ரஜ்ஜுவை திருப்பி இவனுக்கு அந்த
பாம்பு மாதிரி காம்ப காட்சி கொடுக்கலாம இல்லையா, முடியாதுன்னு சொல்ல முடியுமான கொடுக்கலாம அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறாரு. எக்ஸாம்பிள் ஒன்னு கொடுக்கிறாரு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, ரஜ்ஜு ஜானேபி கம்பாதிகி சனைகி உபசாமியது, கயறுதான்ற ஞானம் ஏற்பட்டா கூட அந்த படபடப்பு ஆனது சனைகி சனைகி மொள்ள மொள்ள சாமியத்தி அடங்குகிறது, உபசாமியத்தி நன்றாக அடங்குகிறது அப்படின்னார். மெல்ல மெல்ல அது போய் அடங்குறது. புனக திருப்பியும் மந்தாந்தக்காரு, திருப்பியும் மந்தாந்தக்காரன் வரும்போது சா ரஜ்ஜு, அதே ரஜ்ஜு இருக்காரு. இவர் முதல்ல பார்த்தாரு ரஜ்ஜுன்னு பார்த்து, இப்போ அது பாம்பு இல்ல தீர்மானம் பண்ண அந்த ரஜ்ஜுவ இன்னொரு நாள் ஒரு வீக்கான டேல திருப்பி அவரே வந்து ரஜ்ஜு ஆகலாம். சா ரஜ்ஜு கிப்தோரகி பவேத், கிப்த உரகா கிப்தோரகா யஹா சஹா அப்படின்னு சொன்னா, இது வந்து உரகி அப்படின்னு இருக்கா, உரகான பாம்பு, உரகின பெண் பாம்பு, உரகின்னு இருக்கிறதுனால இதுக்கு எப்படி கிப்த உரகா யா தா கிப்தோரகா அப்படி பிரிக்கணும். அது எப்படி த்ரோ பண்ணதான அந்த பாம்பு, அந்த பாம்பு லேடி பாம்பு இல்லையா, மிஸ்ஸஸ் ஸ்னேக், அது என்ன பண்ணி கிப்தோரகி சா ரஜ்ஜு பவேத், அந்த ரஜ்ஜுவே திருப்பியும் வந்து சர்ப்பமாக ஆகிடுமே இல்லையா. அதே மாதிரிதான் இந்த பிராரப்த கர்மா இருக்கிறதுனால இந்த வேதாந்தம் படிச்சவளுக்கும் பௌரவ வாசனை ரொம்ப நாளா இருந்ததுனால திருப்பி திருப்பி அவர் இருக்க மாதிரி, அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்காக இது நமக்கு எல்லாம் இப்போ ஃபேவரபுளா பேசிட்டு இருக்காரு. அதனால பயப்படக்கூடாது. யார் யார் நம்மள விளையாட்டுக்கு வேஷத்துக்காக நம்ம பிரம்மன்னு நினைச்சா கூட நினைச்சா நினைச்சிட்டு தான் இவர் அந்த ரைட் ட்ராக். என்ன சார் கிளாஸ்ல தானே சார் இருக்கும், அப்புறம் எல்லாம் இல்லையே நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்காக இப்ப அடுத்தது சொல்ற. ஏவம் ஆரப்த போகோபி, அப்ப முதல்ல திருஷ்டாந்தம் சொன்னார், இப்ப தாஷ்டாந்தத்துக்கு அப்படியே வரணும் இங்க. ஏவம் ஆரப்த போகோபி சனைஹி சாம்யதி ந நோ ஹடாத் போக காலே கதாச்சித் மத்யோஹமிதி பாததே. இப்படிதான் ஏவம் ஆரப்த போகோபி, இப்படி பிராரப்த கர்மாவனால திருப்பியும் நம்ம என்ன பண்றோம், கிளாஸுக்கு வரும்போது நல்லாதான் இருக்கும், திருப்பி போகும்போது நம்மளுடைய பிராரப்த கர்ம வசத்தினால நம்ம கொஞ்சம் இறங்க வேண்டி இருக்கு, இறங்கி இருக்கோம். அப்படி இருந்தாலும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, சனைஹி சாம்யதி, கொஞ்சம் கொஞ்சமா இந்த போகம் கூட முள்ள முள்ளமா சமனடையும் இல்லையா. அங்க எப்படி ரஜ்ஜு ஞானம் வந்ததுன்னு சொன்ன உடனே கூட சர்ப்பம் இல்லன்னு தெரிஞ்சா கூட, அதே மாதிரி இங்க நான் சம்சாரி இல்ல நான் அசம்சாரி பிரம்மன்னு தெரிஞ்சா கூட திருப்பி சம்சாரத்துல போகும்போது நமக்கு அந்த பயமானது ஏற்படும், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சம்சாரம் நம்மளை விட்டு போகும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். சனை சாமியத்தை இன்னும் ஹட்டாத் ஒரு பலாத்காரமாக அத போய் எல்லாம் முடியாது. இந்த சினிமால இந்த ஹீரோ எல்லாம் வருவான், நல்லா பண்ணு மாஸ்க் எல்லாம் போட்டு கையில ட்ரெஸ்லாம் ஏறிட்டு இருக்கும், திடீர்னு அந்த வில்லன் அப்படி போறத பார்த்தோன்னு இவர் எல்லாத்தையும் பிச்சு போட்டு அதெல்லாம் நடக்காது இங்க இல்லையா. அதெல்லாம் சினிமாவுக்கு வேணா அதெல்லாம் கரெக்டா வருமே தவிர இங்க அது எல்லாம் இதுக்கு உண்டான டைம் எல்லாம் ஆகத்தான் ஆகும், அதுக்காக கவலைப்பட வேணாம் இல்லையா. நம்ம ஒரே நாள்ல எல்லாருக்குமே இங்க கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்ட உடனே வரணும்ன்றது கிடையாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயமாக வரும். வேதாந்தத்துக்கு ஒரு தடவை வந்து நானே பிரம்மம்னு ஒருத்தன் கேட்ட பிறகு அவருக்கு ஈவன் தட் காட் ஹேஸ் நோ சாய்ஸ், ஹீ ஹேஸ் டு மேக் யூ எ பெட்டர் பர்சன், அது என்ன அவருக்கே பவர் இல்ல, மிச்ச கேஸ் எல்லாம் துவைத்தத்துல எல்லாம் அவருக்கு பவர் இருந்தது, இப்ப அவருக்கே பவர் இல்லாததுனால. அதனால வேதாந்தத்துக்கு வந்தவங்க ஹட்டமா ஒரே நாள்ல வரும்னு நீங்க நினைக்காதீங்க, போக போக சனைஹி சனைஹி சாமியதே. அதனால போக காலத்துல சில சமயத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னாக்க, போக காலம்னா இந்த பிராரப்த போகத்தினால வேதாந்தத்துக்கு வந்து நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு கரடியா கத்தினாலும் அந்த சமயத்துல வரும்போது என்னுடைய எண்ணமானது மறந்து போயிடுறது. வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம நானே பிரம்மன் நினைக்காம கொஞ்சம் கலங்கி போயிடுறான். ஆனா ஒண்ணு கவலைப்படாதீங்க, போக காலே கதாச்சித்து சில சமயத்துல ஆபண்டான் இல்ல தான் அந்த எண்ணமானது வரும். மத்தியோகம் இது பாசத்தை, நானே மாஜோ மனிதன் மாதிரி இருக்கேன், எல்லாரும் மாதிரி தானே நான் இருக்கேன், நான் என்ன பெரிய வசதி, நான் என்ன பெரிய வேதாந்தம் படிச்சு என்ன பிரயோஜனம்ன்ற எண்ணம் வரும். ஆனா ஒண்ணு கவலைப்படாதீங்க, அது அப்படித்தான் வரும். ஆனா நீங்க கேட்ட வேதாந்தத்தினால இதுக்கு எந்த பாதமும் வராதுன்றது தான் இங்க முக்கியமான பாயிண்ட்ன்றத சொல்றதுக்கு வராது.
நீங்க ஒரு தடவை வேதாந்தத்துல நானே பிரம்மன் நானே பிரம்மன் கேட்டாலும் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், நீங்க பிரம்மன் தான்றது உங்களை அறியாமையே உங்ககிட்ட போய் இம்பாக்ட் ஆயிடுச்சது. அதுல இருந்து நீங்க வேலையில வரும்போது எண்ணிக்கை இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜென்மாவை கடைசியா ஆகிறதுக்கான சான்சஸ் பிரைட்டா போயிருந்தது. ஆகையினால ஏதாவதா அபராதேன தத்வஜானம் வினஷ்யதி ஜீவன் முக்தி விரதம் நேதம் கிந்து வஸ்துஸ்திதி கலு அப்படின்னாரு சொல்றாரு. ஏதாவதா ஒரு தடவை உங்களுக்கு தத்துவஜானம்னு நன்னா கிளாஸுக்கு வந்து 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 புரிஞ்சுட்டுனாக்க வேதாந்தமானது நானே பிரம்மன் நானே பிரம்மன் நானே பிரம்மன் உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது போயிட்டுனாக்க நீங்க என்ன குறைவா பண்ணாலும் அந்த தத்துவஜானம் வினஷ்யதி ஒரு நாள் அது நாசமே ஆகாது. நீங்க பயப்படுவானா ஐயோ நம்ம இப்படி எல்லாம் கிளாஸ்ல இருக்கும் போது நல்லா புரிஞ்சுட்டோம் வெளியில வந்தா எனக்கு இப்படி கோபம் வந்துட்டு இப்படி தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி அவாய்ட் பண்ணிட்டேன்னு கவலையே படாதீங்க. திருப்பியும் அந்த வேதாந்த ஞானமானது உங்களை விட்டு போகாது. ஆனா தத்துவ ஜானம் ந வினஷ்யதி ஏன் அப்படின்னா இந்த ஜீவன் முக்தின்றது இருக்கு இல்லையா, ஜீவன் முக்தி விரதம் நைதம். இது இந்த விரதத்தெல்லாம் அவங்களுக்கு எப்படி பழக்கம் ஆயிடுச்சுனாக்க இந்த கட்டுப்பாடா இருக்கணும்ன்றதுக்காக இந்த தர்மசாஸ்திரங்கள்லாம் வந்து நம்மளெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லி கொடுத்து ரொம்ப மயக்கி வச்சிருக்கு. விரதங்கள்லாம் இருக்கு, அந்த விரதத்துல நீங்க பண்ணலாம், இந்த ஏகாதசி தண்ணிக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னாக்க போயிடும் இப்படி எல்லாம் விரத பங்கம்லாம் ஏற்பட்டதுனால இந்த வேதாந்தத்துக்கும் அதே லாஜிக்கை இங்க அப்ளை பண்ணிருக்க. அங்க போயிட்டு போடுறேன் எது வேணாலும் இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து இங்க அதெல்லாம் விரத பங்கல்லாம் ஒண்ணு ஏற்படாது. இங்க நீங்க பிரம்மன் நினைச்சீங்க ஒரு நாள் மறந்துட்டேன் என்ன திரும்பி நீங்க பிரம்மன் தான், அதனால நீங்க பிரம்மம் இல்லைன்னு ஆயிடுமான்னு அதனாலன்றதுக்கு அவர் என்ன சொல்றார் விரதம் நம்ம சரியான சாட்சியில் ஒரு தடவை சொன்னார். இந்த கல்யாண தண்ணிக்கு ஏகாதசி தண்ணிக்கு கல்யாணம் வைக்கலாமா அப்படின்னு அவர் ஒருத்தர் கேட்டாரு. அவர் ரொம்ப பளிச்சு பளிச்சு இருந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா அவர் கஷ்டப்பட்டு ஒரு நாள் உன்னுடைய விரதம் பங்கம் ஆச்சுன்னா என்ன இது கூட அட்ஜஸ்ட் பண்ணி தெரியலன்னா நீ என்ன வாழ்ந்து பிரயோஜனம் சொசைட்டி இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் வெளியில சாப்பிட மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்ட்டாரு. என்ன இருக்கு இந்த விரதங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணு. ஒருத்தர் கூப்பிடுறாருனாக்க அன்னைக்கு உங்களுடைய விரதத்தை விட்டுட்டு அங்க போய் சாப்பிடுறதுன்றதுதான் நியாயமே தவிர அதெல்லாம் கிடையாது நான் வந்து சாப்பிட மாட்டேன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ப முடியாது இதெல்லாம் சும்மா ஷோ அது வேணா சொல்லலாம் அது நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு காமிக்கிறதுக்கு அந்த லூசு பண்றதுன்னு அர்த்தமே தவிர உண்மையிலேயே இருந்ததுன்னா அப்படி பண்ணிருக்காது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி இந்த விரதங்கள் பங்கங்கள்லாம் இந்த மாதிரிதான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. இந்த வேதாந்தத்தை வேதாந்தத்துல ஒரு தடவை இங்க உங்களுக்கு இந்த பற்று பதிஞ்சிருச்சுன்னா தத்துவ ஞானம் அது அபராதேன ஏதாவதான் வினஷ்யதி இது ஒரு நாளும் நாசமானது ஆகவே ஆகாது. இது என்ன விரதமான இது ஜீவன் முக்தின்றது விரதம் இல்ல நீங்க தப்பு பண்ணா புடிச்சிடும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு எல்லாம் கரெக்டா கிந்து வஸ்து ஸ்திதி அந்த வஸ்து ஸ்திதிய முக்தியே அப்படிதான் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன பெரிய சங்கராச்சாரியா இருக்கு ஞானம் வந்துருச்சுன்னா அவருக்கும் அடுத்த நாளுக்கு அதாவது கும்பாபிஷேகம் நடக்கணும்னு டென்ஷன் தான் இருக்கும், மரத்துக்கு துட்டு வரலன்னா டென்ஷன் தான் ஆகாரு. இதெல்லாம் எல்லாருக்கும் தான் அது காமன். இது என்ன இது மிச்ச மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த லாஜிக் எடுத்துல இருந்து இங்க போடாதீங்க. வேதாந்திகளுக்கு எல்லாம் தனி லாஜிக் ஒரே லாஜிக் தான், அது யாரா இருந்தாலும் சரி. அதனால இங்க வந்து விரதத்துக்கு ஒரு பங்கமும் கிடையாது. வஸ்து ஸ்திதி இதுதான் வஸ்து ஸ்திதி, திஸ் இஸ் யூ அக்செப்ட் இட் அஸ் திஸ் இஸ் வாட் இஸ் ரியல், இதுதான் இட் வில் ஹேப்பன். ஏதோ ஒரு சமயத்துல நான் சம்சாரின்ற எண்ணம் ஏற்பட்டதுனால உடனே நான் படிச்ச உபனிஷத்துல இருக்கக்கூடிய பிரமாணம் எல்லாம் அவங்க போயிடுமா அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியது ஒண்ணு போகாது. ஏதோ அன்னைக்கு நீங்க அசைத்தனம் பண்ணீங்க விட்டு போச்சு அவ்வளவுதான், அங்கே வந்து சரியாச்சு. திருப்பி என்ன பண்ண நீங்க நானே பிரம்மமாச்சியா விட்டேன்னு நினைக்கலாம் அவ்வளவுதான். அப்பப்போ நம்ம பண்றது இல்லையா அப்படின்னு பின்னாடி அதுக்கும் சொல்ல போறாரு அடுத்த ஸ்லோகத்துல. அதனால இதுதான் வாஸ்தவ நிலையே தவிர மனுஷன் என்ன பண்றன்னா இந்த மாதிரி நியமங்கள் எல்லாம் கொண்டு வந்து வேதாந்திக்கும் ஜீவன் முக்திக்கும் இதெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. உங்களுடைய லாஜிக் எல்லாம் இங்க வச்சுக்கீங்க, இந்த சம்சாரத்துக்குள்ள வச்சுக்கீங்க. அந்த லாஜிக் எல்லாம் வேதாந்திக்கு இந்த தர்மசாஸ்திர லாஜிக் எல்லாம் நாட் அப்ளிகபிள் இல்லையா, அதனால அங்க கொண்டு போய் இதை சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ திருப்பி பழைய கடைக்கு வந்துட்டார்.
தசமோபி சிரஸ்தாடம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அவர் என்ன சொன்னார், முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு குருவானவர் என்ன பண்ணார், பசங்களை போய் அடுத்த ஊருக்கு பசங்க போய் கேட்டாங்க. அவரை நம்ம ரொம்ப நாள் ஆச்சு அந்த கதையை கேட்டு, இப்ப வந்தாதான் இந்த கதைக்கு கரெக்டா வர முடியாது. அவர் என்ன, நாங்கெல்லாம் அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த குரு சொன்னார், அந்த கிராமத்துக்கு போனா நீச்சல் அடிச்சுட்டு போனோமேப்பா ரொம்ப மோசமா இருக்கும், நடுவுல சுழல்லாம் இருக்குமேனு. இல்லன்னு இந்த 10 பேரும் கிளம்பிட்டாங்க. இல்ல இல்ல நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், டோன்ட் வரி அப்படின்னா, ஜாகிரத ஜாகிரத அப்பா நீ தான் பொறுப்பு, 10 பேரும் போங்கன்னு. சரின்னு நேரம் 10 பேரும் நீச்சல் அடிச்சுன்னு போனாங்க. அங்க போய் பார்த்தா அவன் எண்ணி பார்த்தா 9 வந்தது. ஐயோ ஐயோன்னு அழறாங்க. என்னன்னாங்க, யாரோ ஒருத்தன் நத்தியாம் மாற நதியில ஓந்து போயிட்டானே, நம்ம என்ன பண்றது, 9 பேர் தானே, எவ்வளவு தடவை எண்ணினாலும் அவன் 1, 2, 3, 4, 5, 6 9 தான் வருது. உன்ன யாருன்னு தெரியலையே, யாருன்னு தெரியலையே, நான் என்ன பதில் சொல்லுவேன், எங்க வாஜியா இருக்க அந்த பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு அழறான். அப்புறம் ஒரு வாரத்தை கூட சேர்த்து விட்டேன் நான், எப்ப ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மரத்துல போய் முட்டிண்டு அழுதாங்க, முட்டிண்டு அழுதாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த உடனே அங்க ஒரு சன்னியாசி வந்தார், பார்த்த உடனே ஏம்பா எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்கன்னாரு. அப்புறம் அவரு திருப்பி பார்த்தாரு, பண்ணி பார்த்தா என்ன 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் காணுங்கன்னு நடந்தாங்களே இருக்காங்களே, ஒன்னும் பிரச்சனையே இல்ல, கொஞ்சம் உட்காருன்னு அவனுக்கு சொல்றேன் அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டு ஆசுவாசப்பட்டு, நீங்க ஏதாவது சாப்பாடு எடுத்துன்னு வந்தீங்கன்னா சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் ஆகும் என்ன சொல்லி அதுக்கப்புறமா அவருக்கு புரிய வச்சார். இப்ப எண்ணி பாரு, என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சார் 9 தானே, இங்க என்னடா தசமஸ்தோமச்சி நீ தாண்டாடா அந்த 10 ஆன அவனுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா, சந்தோஷம் கிடைச்சது, சோகமானது போயிடுச்சு. ஆனா அவன் முட்டின்றானே, அந்த நெத்தில இருக்கிற வடு போச்சா, இன்னும் போல ஞானம் வந்துருச்சு, தாகலன்னு தெரிஞ்சு போச்சு, 10 பேரோடு இருக்கான சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனாலும் அந்த வடுவானது இருக்கா மாதிரி இந்த வேதாந்திக்கு ஜீவன் முக்தி நிலை ஏற்பட்டதுனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் வரும்போது அது தானே போயிட்டு போறது அப்படின்ட்டார். எப்படி அந்த தசமஸ்தோமத்தில இருக்கக்கூடியவனுக்கு சிரஸ்தாடனமானது வரும் பொழுது அவன் அழுதுண்டே இருக்கும் பொழுது ஓகே, அதுக்கப்புறம் அவன் என்னாச்சு, உனக்கு இல்லையப்பா அதான் 10 பேர் இருக்கீங்கன்னு சொன்னா அவனுக்கு சந்தோஷம் எல்லாம் வந்தது. இருந்தாலும் அந்த வடுவும் கூட இருந்து கொஞ்ச நாள் பொறுத்து தானே வச்சு போச்சு போச்சு. அத மாதிரி தான் இந்த ஜீவன் முக்தனும் தாரப்தத்தினால கீழே வந்தாலும் ஏதோ கோவப்பட்டாலும் ஒரு இருந்தா அது ஒண்ணு இல்ல, தானே சாமியமாயிடும், நத்திங் டு வரி, இவனுக்கு ஒண்ணு விரத மாதிரி இது வந்து பெரிய பந்தகத்தை ஏற்படுத்தாது. அஜ்ஞானிக்கு கோபம் பண்ணா அவனுக்கு அது பந்தகத்தை ஏற்படுத்தும். வேதாந்திக்கெல்லாம் கோபம் வந்துருச்சுன்னா தினம் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங், அவளுக்கு வந்ததுன்னா கோபம் ரைட்டா தான் இருக்கும், அது ஒண்ணும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற வேதாந்தம் படிக்கிறவாளுக்கெல்லாம். தசமோபி சிரஸ்தாடம் ருதன் புத்வா நரோதி சிரோவிரணம் துமாசேன சனைஹி சாம்யதி நோ ததா தசமோ அபி சிரஸ்தாடனம். 10வது மனுஷனும் காணவில்லை காணோம் காணோம்னு அவ்வளவு துக்கப்பட்டு இருந்தான். அப்படி பண்ண வேணுமா, சிரஸ்தாடனம் போய் அந்த மரத்துல போய் முட்டிட்டான், என்ன ஐயோ காணுமே காணுமே, நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் பதில் சொல்லுவேன்னு அழுதான். அதுக்கப்புறம் தசமஸ்தோமசி ருதன் புத்வா அவனுக்கு தெரிஞ்சிட்டு, நீதாம்பா அந்த 10வது பேர் வழி என்ற அறிவு வந்த பிறகு, புத்வா போதம் ஏற்பட்ட பிறகு, நரோதத்தி அதுக்கப்புறம் அவன் அழுகிறத விட்டுட்டான். ஆனா சிதோபிரதம் சிரோபிரணம் து மாசேன, அதானா அவருடைய நெத்தில இருந்த அந்த வடு இருந்தது இல்லையா, அந்த பிரணமானது எவ்வளவு நாள் இருந்து, 1 மாசத்துக்கு இருந்தது, அது ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அது மாதிரிதான் இந்த ஞானிக்கும், அவரு ஞானம் வந்துருச்சுன்னா கூட ஒட்ட குறை தொட்ட குறையா அந்த பழைய வாசனையினால இவர் கொஞ்சம் இப்படி இப்படி எல்லாம் இருப்பார், ஒண்ணு கவலைப்படக்கூடாது. என்ன இப்படி சிரோபிரணம் து மாசேன சனைஹி சாம்யதி, முள்ள முள்ளமா அது மாதிரி இருக்கும் இல்லையா, நோ ததா அப்பவே அது ஆறுமான, இவனுக்கு எப்போ வந்துச்சோ அப்பவே ஆயிடுமா, இப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்த உடனே நீதான் பிரம்மன் தெரிஞ்சோ நானே பிரம்மன் உடனே ஆயிடுமா, ஆகாது இல்லையா. அங்க ஆனானப்பட்ட ரஜ்ஜு கேசிலேயே அது பாம்பு இல்ல ரஜ்ஜுன்னு தெரிஞ்சாலே இவனுக்கு அப்பவே கொஞ்ச நேரம் ஆறுது, படப்படப்பெல்லாம் இறங்கறதுக்கு ஆறுது, வேத்து கொட்டுறது சாமி ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் ஆறுதுன்னா, இவன் எத்தனையோ ஜென்மாவா இந்த ஜென்மாவை எடுத்து இந்த வாசனையிலேயே நானு நானுன்னு இந்த தூள சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும்
காரணம் சரி நானும் நினைச்சின்னு வந்தவன திடீர்னு வாரம் ஒரு தடவை கிளாஸ கேட்டு பஞ்சாதிசி கிளாஸ கேட்டு போகணும்னா அது போகுமா? அது கொஞ்சம் முள்ள முள்ளதான் போகும், கவலைப்படக்கூடாது அப்படின்றதுதான் கேக்குறேன். நோத்தடா அப்படின்னா என்னத்தான் அப்பவே ஆகாது இல்லையா? அப்போ அறிந்த உடனே ஆறிடுமான்னு ஆறாது, கொஞ்ச நேரம் பொறுத்துதான் அந்த சிரோவிரத மானத்தை ஆகும். அவனுக்கு என்னதான் சந்தோஷம் வந்துருத்தினாலும் அப்படித்தான் அப்படின்னா. தசமோ மிருதிலா தசம அமிருதிலாபேன ஜாதோ ஹரிஷோ ப்ரணவ்யதாம் திரோதத்தே முக்தி லாபஹ ததா ப்ராரப்த துக்கிதாம். தசம அமிருதி லாபேன, பத்தாவது பேர் வழி சாகவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்தந்த லாபம் கிடைச்சதுனால அவனுக்கு என்னாச்சு? ஜாதஹா ஹர்ஷஹா, அவனுக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்பட்டது. என்ன விரணவியதாம், அவனுடைய விரணமானது என்னாச்சு? திரோதத்தை, அந்த வலியானது அவனுக்கு மறைஞ்சு போச்சு. பெரிய சந்தோஷம் வந்துட்டு இருந்தாக்க இந்த சின்ன சந்தோஷம் இந்த சின்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு மறைஞ்சு போச்சு, அவனுக்கு இல்லைன்னு ஆகல. நெத்தியில அவன் முட்டின்றது முட்டின்றது தான், அது வடு இருக்கதா இருக்கு, ரத்த காயம் தான் இருக்கு. ஆனா அந்த பத்தாவது பேர் வழி பொழைச்சிட்டான்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு குஷி ஒண்ணு கிடைச்சது இல்லையா? அதனால இந்த ரணமானது அவனுக்கு பெருசா தெரியல. அதே மாதிரி வேதாத்ம ஞானம் வந்து வேதாந்தத்துல வந்த உடனே நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு தெரிஞ்சதுனால இந்த சம்சாரத்துல வரக்கூடிய துக்கங்கள்லாம் அவனுக்கு வந்து அது பெரிய லாபமா இல்ல, அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை மறந்து போடுறான் அவன். அதனால இது என்ன ஆச்சு? திரோதத்தை. இதே மாதிரிதான் முக்தி லாபம், முக்தியானது இவனுக்கு வந்துட்டேனால் மோட்சம் கிடைச்ச லாபம் வந்துட்டுனாக்க அதுக்கப்புறம் இவர் பிராரப்தம் இருந்தா என்ன? வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக சீயந்தே அச்சிய கர்மானி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த தஸ்மின் திருஷ்டே பராவரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அவன் அறிந்த பிறகு என்ன அவன சீயந்தே அச்சிய எல்லா கர்மாவும் போயிட்டுனாக்க இந்த பிராரப்தம் இருக்கும்னு அவன் நினைக்க போறான். அந்த ஞானியினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இது ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுக்க சரீரம் தான் அப்படிதான் இருக்கும், அது ஏதாவது வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் இருக்கதான் இருக்கும்னு அவனுக்கு தெரியுமே. அதனால அவன் வந்து அதை அவன் தான் நினைக்கல, என்னுடைய சரீரமா இருந்ததுன்னா தான் அது பண்ணும், சரீரத்துக்கு இதெல்லாம் வரணும்னு தான் நினைக்கிறான். இன்னொருத்தர் சரீரத்தை எப்படி பாக்குறானோ அதே மாதிரி தன்னுடைய சரீரத்தையும் பார்க்கக்கூடிய ஞானிக்கு முக்தி லாபகா ததா பிராரப்த துக்கிதான். இந்த பிராரப்த துக்கமானது அவருக்கு திரோதத்தே, இவருக்கு திரோதம் பண்ணுது. அங்க எப்படி அந்த தசம நான் பத்தாவது பெருவழி சாகலன்னு தெரிஞ்ச உடனே சந்தோஷப்பட்டதான அந்த மனுஷனுக்கு அவனுடைய நெத்தியில இருக்கக்கூடிய விரணமானது பெருசா தெரியல மறைஞ்சு போச்சோ, அதே மாதிரி இந்த முக்தனுக்கு முக்தி லாபம் கிடைச்ச பிறகு அவனுக்கு வரக்கூடிய இந்த பிராரப்த கர்மமானது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, அது மறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு பிளஸ் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல அப்படியே விரதத்துல பங்கம் ஆனா மாதிரி இவனுக்கும் பங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. இவன் வேதாந்தி டெய்லி வேதாந்த கிளாஸுக்கு போறவர் தான், இவரு ஏதோ வேதத்து ஒரு நாள் கோபத்துல இப்படி வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஏதோ அத்தியாசத்தினால வந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ததா அந்த சமயத்துல பூயஹா திரும்பி ஒரு தடவை விவிச்சதாம், இன்னொரு தடவை ஐயோ நான் போய் இப்படி அசர்த்தனம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னா அடுத்த தடவைக்கு கோபம் இல்லாம உனக்கு வர போறது. ஹி நோஸ் தி ஸ்நாக் இல்லையா, இன்னைக்கு வேணா இல்ல நாளைக்கே வேணா இன்னைக்கு இப்படி தப்பு பண்ணிட்டோம், ஆமா தப்பு பண்ணிட்டேன் கரெக்ட் தான் தப்பு தான், அடுத்த தடவை ஞாபகம் வச்சுக்கிறேன், அடுத்த தடவை ஐ சுட் பி கேர்ஃபுல், இப்படி பண்ணா தெரிய போச்சு இல்ல இந்த வேதாந்திக்கு நானே பிரம்மன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சுன்னா கூட அவனுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னா அஜ்ஞானி மாதிரி இவரும் பிஹேவ் பண்ணிட்டாருன்னா திருப்பியும் ஒரு ஆட்டோ சஜஷன் இருக்கவே இருக்கு உங்களுக்கு, ஐயோ நான் தான் பிரம்மம் ஆயிடுச்சே மூணு சரீரத்துக்கு இல்லையே இதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்டேனே இப்படி போய் கோவப்பட்டேனேன்னு கொஞ்ச நேரம் ஆன உடனே இப்ப எல்லா சாதாரணமா எமோஷனலாவே இருந்தா என்ன அப்பா சொன்னா முதல் நாள் என்ன ஆச்சு வீட்டுல எல்லா இது இருப்பாங்க, ரெண்டு நாள் அப்புறம் மூணாவது நாள் கொஞ்சமா லைட்டா நியூஸ் மாத்திரம் பாக்குறேன்னு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டேன் அப்படி போறது இதெல்லாம் சகஜம் தானே நம்ம பாக்காதுதானே எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே இது, அதே மாதிரிதான் இங்க இங்க மாத்திரம் என்ன தனியான அப்படின்னா தப்பு நடந்துச்சுன்னு வச்சுங்க, சரியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க அவ்வளவுதான், திருப்பி நானே பிரம்மன் நானே பிரம்மன் நாலு தடவை பண்ணீங்களே, இன்னொரு தடவை நாலு கிளாஸ் கேட்கறது இன்னொரு தடவை நாலு தடவை லெக்சர் கேட்டானா தானே பிரம்மன் வந்துட்டு போறது. அதனால விரத அபாவா எதா அத்தியாசா ததா பூயஹா விவிச்சதான்,
திருப்பி கொஞ்சம் விவேகத்தோட நீங்க பிரிச்சு பாருங்களேன் இல்லையா, தெரியா போச்சு. என்ன ரசேரி தினே புங்கே பூயோ பூயோ யதா ததா. இப்ப ரசங்கலந்த மருந்து சாப்பிடுறான், அப்பப்போ சாப்பிட்டு திருப்பி வலி வரும்போதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். டாக்டர் சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அப்பப்போ வலி வரும்போதெல்லாம் போட்டுக்கிறது இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும். ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா எகைன் கம்பா இருக்கு, என்னது நம்மளுடைய லெவல்ல வேற வேதாந்தம் படிச்சிருக்கோம், ஊரெல்லாம் போய் லெக்சர் கொடுத்துட்டு இருக்கோம், கோபம் கிடையாது காமம் கிடையாது, நம்ம போய் இந்த ஆசிரியத்தனம் பண்ணிட்டோம்னு நினைச்சீங்கன்னா ஒரு கரெக்ஷன் வருது, அவ்வளவுதான். சிம்பிள் அதை முடிச்சுட்டு அது போய் விரதலோபமே வந்த மாதிரி அதெல்லாம் பண்றது. ஏன்னா அது இந்த வஸ்து ஸ்திதி ஜீவன் முக்திக்காது, அதை புரிஞ்சுக்கணும். அந்த விரத விஷயத்துல அது இட் மே காஸ் டேமேஜ், அது விடுங்க அவளுடைய. இந்த வேதாந்தி விஷயத்துல அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனுடைய அப்படிதான் இருக்கும், சரியா போயிடும். அது திருப்பி திருப்பி உங்களுக்கு ஆட்டோ சஜஷன் கொடுத்துருந்தா திருப்பி அடுத்த கிளாஸுக்கு வந்தவொடனே செட் ஆகிட போறது, அவ்வளவுதானே பிரம்மமாயிட போறோம், அவ்வளவுதானே நினைச்சிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் யாராவது உங்களுக்கு வேதாந்தம் பற்றி சொல்லுவாங்களான்னு நினைச்சு வித்யாரண்யர் மாதிரி ஒருத்தர் யாரும் சொல்ல முடியாது. எவ்வளவு கான்பிடன்ட், எப்படியாவது நம்மள வேதாந்தத்துக்கு கொண்டு வரணும்னு பாக்குறாரு அவரும். சமயதி ஔபதேனேயம், சமயதி ஔஷதேன அயம் தசமஸ்வம் ரணம் யதா போகேன சமயித்வா ஏதத் பிராரப்தம் உச்சதே ததா. இந்த சமயத்தி ஔஷதேன அயம் தசமாக, இந்த பத்தாவது பையன் இருக்கான அவனுடைய காயமானது என்னாச்சு, அவனுக்குதான் பைய கிடைச்சு, அதுக்கப்புறம் மருந்து போட்டான், அது சொம் விரணம் எதா, அது என்னாச்சு ஓஷதி போட்டான், சமணம் போய் மருந்து போட்டுட்டு அது தெரியா போச்சு. அதே மாதிரிதான் போகேன சமயித்வா ஏதது பிராரப்தம் முச்சத்தே ததா, அதே மாதிரிதான் இந்த ஞானியும் பிராரப்த கர்மாவை சமணம் செய்து இல்ல பிராரப்த கர்மா இருக்கிறதுனால இப்படி இதா இருக்கும், வயதுனா கேட்கதான் கேட்கும் அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு தூங்கி எழுந்தவொடனே என்ன பண்றாரு, பல் தேய்க்கிறார், சாப்பிடுறார், எல்லாருமா தான் பண்ணிட்டு இருப்பார், அதனால ஒண்ணும் இல்ல. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் இது பிராரப்த கர்மாவை சமணம் பண்ணுவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு. எப்படி அவன் சந்தோஷமா அந்த பத்தாவது பேர் வழி அந்த யார சாகலன்னு தெரிஞ்ச உடனே அவன் பாட்டுக்கு அந்த உற்சவத்துக்கு போயிட்டான், ஆனா நெத்திக்கு மாத்திரம் மருந்து போட்டு இருந்தான் இல்லையா. அதே மாதிரிதான் இவரும் வேளாண்மம் படிச்சவரு, இவருக்கு பெரிய லாபம் கிடைச்சிருச்சு, நானே புறம் பண்றது கிடைச்சாச்சு. நடுவு நடுவுல வர பிரிண்ட் பிரிக்ஸ் எல்லாம் என்ன இதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு போட்டான்னு இவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. இதே அங்க என்ன லாஜிக்கோ அதே லாஜிக் தான் இந்த ஞானிக்கும். தசமஸ்தமிசியில அவன் காயத்துக்கு மருந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ண மாதிரி இவரும் பிராரப்த கர்மா இருக்கிறவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை அனுபவிச்சுட்டு போவாரே தவிர, இவருக்கு வந்து அகம் பிரம்மாஷ்மின்ற ஞானம் ஒரு தடவை வந்ததுன்னா தத்துவஜானம் தத்துவஜானம் தான், அது ஒரு நாள நாசமாகாது அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துட்டார். கொடுத்து இது வரைக்கும் இது பாத்தீங்கன்னா கிமிச்சன் கத்திய காமாய சரீர மனசொஞ்சுவரே வரைக்கும் துக்க நிவர்த்தி மத்திரம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர சுகம் லெவலுக்கு வரவே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய அனுமானம், இவர் கொடுத்த எக்ஸாம்பிள்லாம் வந்து அங்க சுத்தியில என்ன இருக்கு, கிமிச்சன் கத்திய காமாய சரீர மனசொஞ்சர், ஆத்மாவை ஒருவன் அபரோட்சமாக அறிந்து விட்டானே ஆனால் அவனுக்கு என்ன ஆசை இருக்கிறது, அவன் யாருக்காக ஆசைப்பட போகிறான், அவனுக்கு சோகமானது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு, சோக நிவர்த்தி வரைக்கும் தான் வந்தது. இப்போ நம்ம இதுல இருந்து பார்த்தது என்ன, முதல்ல போன கதையை மறந்துடக்கூடாது, ஏழு ஸ்டேஜ் சொன்னோம். ஒரு மனுஷனாலைய வரணும்னாக்க மூணு அவஸ்தைகள் இருக்கு, ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்கு ஏழு அவஸ்தை இருக்கு. அந்த ஏழு அவஸ்தை என்னன்னாக்க, முதல்ல அஞ்ஞானம், ஆவரணம், நிக்ஷேபம், பரோட்சம், அபரோட்ச ஞானம், அதுக்கப்புறம் துக்க நிவர்த்தி, அதுக்கப்புறம் சுகப்பிராப்தி. இந்த ஆற பத்தியே தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர அங்க ஏழுன்னு சொல்லிட்டு இந்த ஏழாவதுக்கு அங்க ஸ்கோப்பே இல்ல. அங்க உபனிஷத் மந்திரத்துல அந்த ஸ்கோப்பை இப்ப யாரு கொடுக்க போறாருன்னா வித்யாரண்யர் கொடுக்க போறாரு. வித்யாரண்யர் இப்ப கொண்டு வந்து அது இந்த துக்க நிவர்த்தின்றதும் சுகப்பிராப்தின்றது ரெண்டும் ஒண்ணுதான் பாது அப்படின்றத அந்த வேதாந்தத்துல கொண்டு வந்து சேர்க்க போறார். அந்த ஆனந்தம் ஆனந்த பிராப்திய மாத்திரம்தான் ஆனந்தம் நினைச்சுக்காதீங்க, அந்த துக்க நிவர்த்தி கூட ஒரு விதமான ஆனந்த பிராப்தி தான் அது அப்படின்னு சொல்லி சொல்ல போறார். இது இதர சாஸ்திரங்கள்லாம் தகராறு.
அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஆத்மாவில தான் அந்த ஆனந்தமானது இருக்கு, அந்த ஆனந்தமான துக்க நிவர்த்தின்றது வந்து இட் மேக்ஸ் நோ எஃபெக்ட் அப்படின்றாங்க. இல்ல, இட் மேக்ஸ் அன் எஃபெக்ட், திருப்தின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, திருப்தி அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கு, நிம்மதி அப்படின்றது இருக்க, அதுவே ஒரு பெரிய ஆனந்தம் தான். சோக நிவர்த்தி என்றது வந்து நிம்மதி அப்படின்றதே ஒரு ஆனந்தத்துக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்போ அதை சொல்றதுக்காக இப்ப ஆரம்பிச்சேன். கிமிச்சன் இதி வாக்யோக்தஹ சோகமோக்ஷ உதீரிதஹ ஆபாசச்யஹி அவஸ்தா ஏஷா ஷஷ்டி திருப்தித்து சப்தமி. கிமிச்சன் இதி வாக்யோக்தஹ, எதை ஆசைப்பட்டு என்ற இந்த பிருகதாரண்யக வாக்கியத்துல 4:4-12 அதுதான் ஆத்மானம் சே விஜானியார் அயமஸ்மீதி புருஷா கிமிச்சன் கச்ச காமாய சரீரம் அனுஸ்வஞ்சுவரே அப்படின்ற வாக்கியத்துல இருக்கக்கூடிய கிமிச்சன் அப்படின்ற எதற்கு ஆசைப்பட்டு அப்படின்ற அந்த வாக்கியத்துல என்ன தெரியுது, சோக மோக்ஷா உதீரிதஹா, இந்த அவருக்கு ஒரு ஆசையும் இல்ல அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்ன தெரிஞ்சதுன்னா, சோகமானது அவருக்கு இந்த சம்சார சோகமானது நீங்கி விட்டது, அதனாலதான் அவருக்கு ஆசையானது இல்ல அப்படின்றதுதான் தெரியும். ஆத்மாவை அவர் அறிந்தாரே ஆனால் அவருடைய சோகமானது அவரை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு தெரியறது. எது வரைக்கும் கிமிச்சன் கசிய காமாய சரீரமனு சொஞ்சரே அப்படின்னா, ஜுவர நிவர்த்தின்னா என்ன, சோக நிவர்த்தி, சோக நிவர்த்தியை பத்தி தான் இது வரைக்கும் நமக்கு பேசியிருக்கு அப்படின்னு சொன்னா, இது என்ன ஆச்சு, சிதாபாசனுடைய ஹி அவஸ்தா ஏஷா சஷ்டி, சிதாபாசனுக்கு 7 அவஸ்தை சொன்ன, ஆவரணம் இது அஜானம் ஆவரணம் விட்சேபம் பரோட்சம் அபரோட்சம் சோக நிவர்த்தின் 6, இந்த 6 தான் ஆபாசிய ஹி அவஸ்தா ஏஷா சக்தி, இது 6வது அவஸ்தை அப்படிதான் தெரியுது. திருப்தின்னு ஒண்ணு இருக்க, அது வந்து சுகப்பிராப்தி, அது சப்தமி, அது 7வது அவஸ்தையாச்சே அப்படின்னாரு. இப்ப அந்த 7வது அவஸ்தையை பத்தி, கிமிச்சனை பத்தி ஒரு வழியா விசாரிச்சோம், கச்சிய காமாய பத்தி ஒரு வழியா விசாரிச்சோம், சரீர மனுஷஞ்சுவரத்தை பத்தி விசாரிச்சோம். இப்போ இதனுடைய கல்மினேஷன் எங்க போய் சேர்றது அப்படின்னா, இந்த 6 அவஸ்தையும் எங்க போய் போடுறது, திருப்தியில கொண்டு போய் விடணும். அந்த திருப்தியை பத்தி இப்போ விசாரிக்க போறாரு. இப்ப இங்கேருந்து ஆரம்பிக்க போறது என்னன்னாக்க, திருப்திஸ்து சப்தமி, இந்த 7வது அவஸ்தையாக இருக்கக்கூடிய அந்த திருப்தியை இப்ப விசாரிக்க வேண்டாமா அப்படின்றதுக்காக இப்ப நல்லா இந்த 6 நம்ம விசாரிச்சாச்சு. இத சாக்கிட்ட அந்த தசமஸ்தோமசி கதையை சொல்றதன் மூலமாக இந்த கிமிச்சன் விசாரணை, கசிய காமாய விசாரணை, அனுசஞ்சர விசாரணை, இதெல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், முதல்ல அந்த கதையை வச்சுட்டு, அந்த கதையை வச்சுட்டு வேதாந்தத்துக்கு வந்து, வேதாந்தத்துக்கு வந்து அஜானம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி, அந்த அஜானமானது தான் விக்ஷேபத்துக்கு காரணம்னு சொல்லி, அதை போகணும்னா வேதாந்தத்துக்கு வந்தாதான் அது நடக்கும்னு சொல்லி, வேதாந்தத்துல வரக்கூடிய நாலேஜ் ஆனது பரோட்சமாகத்தான் இருக்கும் சொல்லி, அது அபரோட்சமா நானே அந்த பிரம்மன் யார் அறியறானோ அது வரைக்கும் அது பரோட்சமா தான் இருக்கும் சொல்லி, அதுக்கப்புறம் வந்த பிறகு அப்படி யார் ஒருத்தன் அபரோட்சமாக அந்த பிரம்மத்தை அறிகிறானோ அவன்தான் ஞானின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஞானிக்கு எதுக்காக அவன் ஆசைப்படவோ, அவனுக்கு எந்த ஆசை இருக்கு, அவர் யாருக்காக ஆசைப்பட போறான், அவருக்கு என்ன ஜுரம் வரப்போறது அப்படின்னு கேட்ட கேள்வியில அந்த கிமிச்சனுக்கு நிறைய விசாரம் பண்ணான். கிமிச்சன்னா அப்படிப்பட்ட ஞானிக்கு ஆசையே இல்லாம போயிடுமா, ஏதோ கொஞ்சம் ஆசை இருக்குமா அப்படின்றதுக்காக தான் இவர் உள்ள சொன்ன ஜீவன் முக்தின்னு ஒண்ணு இருந்ததே ஆனால் அவருக்கு விதேக முக்தி இருக்கிற பரியந்தம் அவருடைய சரீரமானது இருந்துதான் ஆகணும். அந்த விதேக முக்தி வர வரைக்கும் அந்த ஜீவன் முக்தி அந்த வேதாந்தியா இருக்கிறவரும் இந்த உலகத்துல இருந்துதானே ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் தான் வர வரும், ஆனா அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கூட பார்த்தோம், அதனால அந்த தத்துவ ஞானம் ஒரு நாளும் வீணா போகாது. அது ஏதோ இந்த தர்மசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விரதபங்கம் ஏற்பட்டு தான் விரதமே நாசம் ஆயிடுமே, அதே மாதிரி இங்க வேதாந்திக்கு வந்து கோபம் வந்துருச்சுன்னா படிக்க வேதாந்தான் போயிடுவானு ஒன்னும் போகாது, இது வேற ரூட்டு அது வேற அதையும் இதையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்லாம் சொல்லி, கச்சிய காமாய சொல்லி அவனுக்கு அகங்காரமும் மமக்காரமும் இருக்கிறவனுக்கு தான் இந்த இச்சையானது ஒட்டும், இவருக்கு அகங்காரமும் மமக்காரமும் இல்ல, ஆத்மாவை இவர் ஐடென்டிஃபை பண்றது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர
சரீரத்துக்கு நெதிரித்தமான ஆத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்க காரணத்தினால இவருடைய கர்மாவானது இவருக்கு பந்தத்தை ஏற்படுவதில்லைன்னு கச்சே காமாய எல்லாம் அதை சொன்னோம். அப்புறம் சரீரம் அனுசஞ்சரியத்துல சரீரம்னாலே ஜுரம் இருக்கும், இவரும் சரீரத்துல ஐடென்டிஃபைஸ் இவருக்கும் ஜுரமானது இருக்கதான் இருக்கும். ஆனா இவருக்கு ஞானம் வந்துடுத்து, ஞானம் வந்துடுத்துன்னா என்ன அர்த்தம், இந்த ரஜு ஞானம் வந்த பிறகு கூட சர்ப்ப ஞானம் போய் ரஜு ஞானம் வந்த பிறகு கூட அந்த படபடப்பானதும் அந்த வேத்து கொட்டுறதும் எப்படி இருக்கோ அதே மாதிரி இவரும் வேதாந்தம் கேட்டு கேட்டு இவருக்கு ஞானம் வந்தாலும் இவரும் அப்பப்போ கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவார், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் போவாரு, அதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆகையினால இவரும் திரும்பி வரலாம். இது நீங்க என்ன மருந்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது வந்து டாக்டர் சொன்னாங்க எப்பெல்லாம் தலைவலிக்கிறதோ அப்பெல்லாம் இந்த மருந்து சாப்பிடுங்கன்னா தலைவலி வரும்போதெல்லாம் சாப்பிடறது இல்லையா, அதே மாதிரி எப்பெல்லாம் நீங்க வேதாந்தத்துல இருந்து நழுவுறீங்களோ இங்க வந்து நல்லவன் கெட்டவன் இந்த லோகத்துல இருக்கு, பிராமண கத்திரிய நல்லவன் கெட்டவன் கருப்ப பணக்கார. இங்க வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா இருக்கிறது ஒரு பிரம்மம், அது நீ எப்பேற்பட்ட நீ கிங்காரு சங்கராச்சாரியாரா இருக்கு வியாசாச்சாரியாரு லோகம் எல்லாம் ஒண்ணுதானே வேதாந்தத்துக்கு. இங்க வரும்போது வியாபாரிக திசையில வரும்போது அவர் பெரியவர் நான் சின்னவர் அவருக்கு நமஸ்காரம் எல்லாம், ஆனா வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா எல்லாம் ஒரே பிரம்மம் தானே. இங்க எவனும் ஒரு சமதர்சனம் தானே, இங்க அந்த சமதர்சனம் இல்லைன்னா அவன் வேதாந்தியே இல்லையே. அவனால இந்த லாஜிக் வேற ஜீவன் முக்திக்கு அப்படின்றதுனால பிரிக்க காட்ட. இப்போ திருப்திஸ்து சப்தமின்னு சொன்னதுனால இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, இந்த திருப்தின்றது ஆனந்தம்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். திருப்தினா என்ன, கண்டென்ட்மெண்ட் இல்லையா. கண்டென்ட்மெண்ட்னா என்ன, நமக்கு வர ஹாப்பினஸும் கண்டென்ட்மெண்ட்டும் ஒன்னா. விஷயங்கள்னால வரக்கூடிய ஹாப்பினஸ் இருக்கு, அந்த ஹாப்பினஸ் வந்து அது ஹாப்பினஸ் தான் கண்டென்ட்மெண்டா அப்படின்னு அந்த விஷயத்தை நீங்க அனுபவிக்கிறதுனால ஒரு ஆனந்தமானது உங்களுக்கு ஏற்படுகிறது. அந்த ஆனந்தமானது எங்கன்னு வந்தது, அந்த விஷயத்தை அனுபவிச்சதுனால வந்த ஆனந்தமா, அந்த விஷயத்தை அனுபவிச்சு முடிஞ்ச உடனே ஒரு நிமிஷம் உங்க மனசுல சலனம் இல்லாத ஒரு நிலை இருந்தது, அந்த நிலையில உங்களுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆனந்தமானது அவர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணிட்டு பகான பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அப்படி வந்து ஈஸ்டர்ல உட்கார்ந்தவொடனே ஒரு நிமிஷம் அவர் சந்தோஷப்படுறாரு, அந்த சந்தோஷம் அவருடைய பொண்ணு கல்யாணத்தினாலேன்னு பார்த்தா அவர் பட்ட கஷ்டத்துக்கு எங்கன்னு சந்தோஷம் வருது இல்லையா, எவ்வளவு அலைஞ்சி போய் பண்ணிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் மைண்ட்ல ஒரு பேர்டன் இருந்தது, அந்த பேர்டன் அப்ப குறைஞ்சது. அது விஷயத்தினால இல்ல, இவரா அந்த விஷயம் இவருடைய பொறுப்புன்னு இவர் தலையில ஏத்திட்டார். நான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது எம் பொறுப்புன்னு சொசைட்டில எல்லாம் அவர் தலையில ஏத்தி வச்சான். நம்ம அத அவர் மனசுல வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண உடனே அது ரிலீவ் ஆன உடனே அப்பாடான்னு உட்கார்ந்த உட்கார்ந்த உடனே அவருடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாட் ஒண்ணு போச்சு இல்லையா, போன உடனே பிரதிபோத விதித்தம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு திவலையா அவருக்கு அப்படி வந்தது. அந்த ஆனந்தத்தை தான் அவர் அனுபவிச்சார். அந்த ஆனந்தம் வந்து விஷயத்தினால வரல, அவருடைய சொரூபத்தினால வந்தக்கூடிய ஆனந்தம். இந்த விஷயத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் ஆனந்தமா, சொரூபத்திலிருந்து வரக்கூடிய ஆனந்தம் ஆனந்தமா, எது திருப்தி அப்படின்ற விசாரம் இனிமே ரசமா அடுத்தது போகும். இது அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு போகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.